ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் எப்போவுமே நல்ல க்ளோயிங்காக வித பிம்பிள்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம ஃபேஸ் எப்போவுமே பிரைட்டனாக இருக்கக்கூடிய ஒரு அழகான ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அது வெறும் வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் த்ரீயே த்ரீ இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ண போகிறோம் அதை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட்டாக பார்க்குறதா இருந்தால் என் சேனலை மறக்காம சப்ப ஸ்க்ரே பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு கடலை மாவை பற்றி நமக்கே நல்லா தெரியும் கடலை மாவில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது கடலை மாவு டெய்லி நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் இருக்க ஆயிலை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடியது கடலை மாவு ஃபேஸ் பேக்குங்கிறது ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூஞ்சில் பிம்பிள்ஸ்லாம் வராமல் ரொம்ப ரொம்ப ப்ரிவெண்ட் பண்ணும் செகண்ட் இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரை பிஞ்ச் மஞ்சள் தூள் தான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் எல்லாமே இருக்கக்கூடிய பொருள் தான் தேர்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேர்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க் பால் எடுத்திருக்கேன் காய்ச்சின பாலில் கூட குங்குமப்பூ ஆட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் பிஃபோர் நான் வச்சுருக்கேன் ஸோ அது வந்துட்டு நல்லா இந்த மாதிரி எல்லோ லைட் எல்லோ விஷயம் வந்தோடனே ஸோ நான் ஃபைஸ்பாக் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ வந்துட்டு அதை வந்து தேர்ட் இன்க்ரீடியண்ட்டாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் பேக் எப்படி ரெடி பண்ணோன்னு இப்போ பார்த்துர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் நான் வந்துட்டு கடலை மாவு எடுத்திருக்கேன் கடலை மாவு கூட இந்த அரைப்பிஞ்சு மஞ்சள் எடுத்துருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ தேர்ட் இன்க்ரீடியண்ட் பால் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ கடலை மாவு பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் வந்து எந்த எந்தவித பிம்பிள்ஸோ வித பிளாக் ஸ்பாட்ஸ் இருந்தாலும் எல்லாமே போயிடும் ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இந்த ஃபேஸ் பேக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் மஞ்சள் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்துட்டு பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து பிம் நீங்கள் டெய்லியும் அது யூஸ் பண்ணும்போது மஞ்சள் ஆட் பண்ணி நீங்கள் ஃபேஸில் ஒரு ஃபேஸ் பேக்காக கூட போலாம் வெறும் மஞ்சளும் தண்ணியும் கலந்து கூட ஒரு ஃபேஸ் பேக்காக நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல மூஞ்சியில் வந்துட்டு இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ்லாம் வந்து நல்லா வந்துட்டு நல்லா ப்ளெமிஷஸாக இருக்கிறது கூட குட்டி அப்படியே பம்ப்ஸ்லாம் வந்து குட்டி குட்டியாக வந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் கூட நல்லா போயிடும் ஸோ ஃபேஸ் பேக் வந்துட்டு இந்த இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வரும் செகண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா மில்க்கு மில்க்கு வந்துட்டு நீங்கள் வெறும் பால் மட்டுமே எடுத்து மூஞ்சி வந்துட்டு வெறும் ஒரு காட்டன் எடுத்து டிப் பண்ணி நீங்கள் ஃபேஸை வந்து தொடச்சிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்க எல்லா டர்ட்டும் வந்துடும் ஸோ இந்த பேக் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் இந்த பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணணும் நீங்கள் ஃபேஸில் வந்துட்டு அழுக்கோட டர்ட் இருக்கும்போது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இந்த பேக்கோட வந்து ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஸோ வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஃபேஸை எந்த பேக் போடுறதா இருந்தாலும் ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த பேக்கை வந்து போட்டுக்கணும் எந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணிடுங்க ஏன்னா இரிட்டேஷன்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு மெயினாக சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க எப்போவுமே எந்த பே வித பேக் போட்டாலும் ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இது எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களை போட்டு காட்டுறேன் ஸோ இப்போ வந்துட்டு இந்த பேக்கோட கன்சிஸ்டன்சி இது தான் இப்படி தான் இருக்கும் ஸோ போட்டோன்னே வந்துட்டு நீங்கள் வந்து இப்படி வந்து டேப் தான் பண்ணி ஒட்ணும் போட்டோன்னே இப்படி வந்து தேய்க்கக்கூடாது ஸோ இப்படி லைட்டாக டேப் தான் பண்ணி ஒட்ணும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து நல்லா இப்படி இப்படி தேய்ச்சிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் நல்லா வாட்ரை வச்சு ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இந்த அப்படி ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பேக் வந்து நீங்கள் டூ டேஸ் ஒன்ஸ் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க டூ டேஸ் ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க டெய்லி கூட நீங்கள் வந்துட்டு நைட் ஈவினிங் டைம் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கவங்க த்ரீ டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப 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 பெனிஃபிட்டான பேக் இது சூப்பர்வான பேக்கு ஸோ இந்த பேக்கை எப்படி இருக்குதுன்னு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்